இரண்டாம் வகுப்பு இனிப்பு பாட பயிற்சி கட்டகம் தமிழ் நாள் ஒன்று பாடத்தலைப்பு உயிரெழுத்துக்கள். இங்கே வலுவூட்டுதலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு உயிரெழுத்து கொடுத்து அதுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய எழுத்துக்களை எழுத வேண்டும். ஈக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஆ, அப்புறம் இ, ஐ, ஓ, 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 ஔ, ஏ, ஏ, ஐ, உ, உ, ஏ. அடுத்தது படத்தை பார்த்து முதலில் தொடங்கும் உயிரெழுத்தை எழுதி காட்டுக. முதல் படம் பாருங்கள், ஊதல். அப்போ முதல் எழுத்து ஊ. அடுத்தது அம்மாவுக்கு அ, இட்லிக்கு இ, அவ்வை அவு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எழுத வேண்டும். ஊதல், ஊசி, ஊஞ்சல், ஊறுகாய். ஒன்று ஒட்டகம், ஒன்பது ஒற்றுமை. மதிப்பீட்டில் முதல் எழுத்துக்கு தகுந்த சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த பிராக்கெட்டில் கொடுத்துருக்கிறதுல நம்ம வந்து தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். அம்மா தந்த, இப்போ அம்மாவில் முதல் எழுத்து அ, அப்போது அப்பம். அம்மா தந்த அப்பம். ஓடி சென்ற ஓணான், எண்ணெய் கடித்த எறும்பு, இனியன் கையில் இலை, ஊதிக்கொள்ள ஊதல். இரண்டு கொடுக்கப்பட்டுள்ள கற்களில் உயிரெழுத்துக்களை செதுக்குக. உயிரெழுத்துக்கள் 12, அந்த இலை எழுதிடணும். அ, ஆ, இ, இ, உ, உ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, அவ். அடுத்தது இணைத்து வண்ணம் தீட்டுக. இந்த அ முதல் அவ் வரை உள்ள உயிரெழுத்துக்களை இணைத்து வண்ணம் தீட்ட வேண்டும். அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள உயிரெழுத்துக்களுக்கு ஏற்ற படம் வரைக. இங்கே ஈ கொடுத்துருக்காங்க, இலை, இ, ஈட்டி, ஏ, ஏணி, உ, உரல், ஓ, ஒன்பது, ஐ, ஐந்து. நாள் இரண்டு பாடத்தலைப்பு மெய்யெழுத்துக்கள். செய்முறைத்தால் படத்தை பார் சரியான எழுத்தை கொண்டு நிரப்புக. இந்த விடுபட்ட எழுத்தை கொண்டு நாம் நிரப்ப வேண்டும். அக்கா கையில் சங்கு, பச்சை நிற வெள்ளரி பிஞ்சு, பப்பாளி மரம், தட்டு நிறைய பூண்டு, குதித்து ஓடும் பந்து. கொடுக்கப்பட்டுள்ள எழுத்திற்கேற்ப படத்தை பொருத்துக. நாய், இலை, முயல், மகிழுந்து, மிளகாய். அடுத்தது சரியான சாவியை பொருத்தி பறவைகளின் வீட்டை திறந்து விடுங்கள் பார்க்கலாம். இங்கே என்ன எழுத்து விடுபட்டிருக்கோ அந்த எழுத்து கூட நம்ம வந்து பொருத்த வேண்டும். காகம் வீடு, மயில் வீடு, கொக்கு வீடு, வாத்து வீடு. நீரில் காணாமல் போன எழுத்துக்களை கண்டுபிடித்து எழுதுங்களேன். இங்கே மெய்யெழுத்துக்கள் 18 கொடுத்துருக்காங்க. அதில் எந்த எழுத்துக்கள் இல்லையோ அதை நம்ம எழுதணும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். நாள் மூன்று பாடத்தலைப்பு உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்து பயிற்சிகளை வழங்குதல். இக்கு கூட்டல் க, இரு கூட்டல் இ, ரி, இச்சு கூட்டல் இ, சி. மதிப்பீடு செய்தல் வேறுபட்ட எழுத்தை வட்டமிடுக. ஒவ்வொரு வரிசையும் பாருங்கள் எந்த எழுத்து வேறுபட்டிருக்கோ அதை வட்டமிட வேண்டும். முதல் வரிசை பாருங்கள், க, ட, ப, ய, இதெல்லாம் அகர வரிசை. அதில் வந்து சா, அது வந்து வேறுபட்டது, அதை வட்டமிடணும். அடுத்தது பாருங்கள், மூ, தூ, அதெல்லாம் ஊகர வரிசை. இப்போ கூ வட்டமிடணும். அடுத்து சீரினா இகர வரிசை. வி, அது வந்து ஈகார வரிசை, அதை வட்டமிடணும். மா, ஞாயாளா, இதெல்லாம் ஆகார வரிசை, இப்போ நீ வட்டமிடணும். தீ, கி, இதெல்லாம் ஈ வரிசை, லீ வட்டமிட வேண்டும். அடுத்தது கொடுக்கப்பட்ட சொற்களில் உயிர்மை எழுத்துக்களை கண்டறிந்து வட்டமிடுக. அதாவது மெய் எழுத்துக்களும் இருக்குது, உயிர்மை எழுத்துக்களும் இருக்குது, அது எதுன்னு பார்த்து வட்டமிட வேண்டும். மா, கு, டு, மு, ரு, கு, த, த, வி, சி, ரி. சரியான எழுத்தை சரியான கட்டத்தில் எழுதுக. கண்ணன் தந்த காசு,
முரம் தரும் மூங்கில். கீரியும் பிள்ளை கிளியும் பிள்ளை, மந்தையில் மாடுகள் சீரகம் சிறியது. அடுத்து புதிருக்குள் மறைந்திருக்கும் சொற்களை கண்டுபிடித்து வட்டமிடுக. முறுக்கு காளான் கதவு மூங்கில் கிண்ணம் குயில் சக்கரம். இதை வட்டமிட்டுக்கோங்க.